ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு குட்டீஸ்லாம் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு கார்டு தான் ரெடி பண்ண போகிறோம், ஒரு மேஜிக் கார்டு மாதிரி. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடித்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மேலே மடிக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நாலு சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து நம்ம பேப்பர் ஒட்டணும். ரைட் சைடில் அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பேப்பர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி மடித்து அந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம கீழே மட்டும் ஒட்டணும். அந்த மாதிரி நம்ம இப்போ ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுக்கு வரக்கூடாது, அந்த உள்ளேயே வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி கீழே மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பேப்பரை அப்படியே வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணிச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இதில் ஒட்டணும் இல்லையா, அதே அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம டிராயிங்ஸ்லாம் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் டே குவைட்ஸில் எழுத போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஷீட் மாதிரி ஒட்டணும். நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கிளாஸ் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த கவர் இருந்தாலும் போதும். இந்த மாதிரி அதே அளவுக்கு பேப்பர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கு மேலே மட்டும் ஒட்டணும். பாதி ஒட்டணும், மீதி பாதி வந்து பின்னாடி மடிச்சுட்டு ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு மேலேயே இந்த மாதிரி மார்க்கர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எங்கள் மார்க்கர் வந்து அவ்வளோவா எழுதலைங்கிறதுனால நான் வந்து இந்த கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா எழுதும். ஸ்கெட்ச் அந்த அளவுக்கு எழுதுகிற மாதிரி தெரியல. ஸோ மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்டரில் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் இதை உள்ளே வச்சுட்டேன். வச்சது வந்து ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணாமே வச்சுட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு திருப்பி நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு குட்டியாக. ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி கவரில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது எப்படி உள்ளே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிங்க் கலரில் ஒட்டியிருக்கோம்ல, இல்லை ஒயிட் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த ஒயிட் பேப்பரை பின்னாடி வச்சுட்டு கிளாஸ் ஷீட் வந்து முன்னாடி வர்ற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும் அவ்வளோதான். வச்சுட்டதுக்கப்புறமா முன்னாடி உள்ள பேப்பரை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி வச்சுட்டு கம் போட்டு ஒட்டி விட்டுற வேண்டியது தான். அதே மாதிரி தான் நான் அந்த இதுக்கும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கம் போட்டுட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, ஓப்பன் பண்ணும்போது கலர்ஸ் தெரியும். அது உள்ளே வைக்கும்போது நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு குட்டியாக இது மாதிரி ரெடி பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இது பெருசும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வெளியில் எம்டியாக தெரியுது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப ஒன்றும் நம்ம டிசைன் பண்ணல, சிம்பிளாக இருக்குங்கிறதுக்காக ஃப்ரெண்டில் மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே அளவுக்கு பேப்பர் எடுத்திருக்கேன். பேப்பர் எடுத்துகிட்டு சைடில் மட்டும் இந்த மாதிரி கலர் செல் டைப் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செல் டைப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த சைடில் ஒட்டி விட்டுருங்க. சைடில் மட்டும் கம் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பேஜ் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அதுமாதிரி குட்டி குட்டி ஹார்ட் பேப்பரோ இல்லைனா உங்கள்கிட்ட ரெடிமேடாகவே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது திங்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஹார்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு பவு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் நம்ம பார்க்குற கொஞ்சம் லைட்டாக ஒரு பலூன் நம்ம கொத்த கட்டி விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவர் அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன எழுதுமா எழுதிக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டோட நேம் உங்கள் நேம் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சென்டரில் மட்டும்தான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிருப்போம். சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இதை பிடிச்சிட்டு அப்படியே இப்படி தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் தெரியும், வெளியே எடுக்கும்போது உள்ள வைக்கும்போது கலர்ஸ் மறையும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயை நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய், டேக் கேர்.